இன்னைக்கு நம்ம வீட்டு தோட்டத்திலேயே பறிச்ச வல்லாரைக்கீரையை வச்சு எப்படி வல்லாரைக்கீரை துவையல் செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வல்லாரைக்கீரை தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுந்த பருப்பு, பச்சை கடலப்பருப்பு, கூடவே வெங்காயம், புளி, வரமிளகாய், கொஞ்சம் உப்பு, கருவேப்பிலை. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கூடவே கொத்தமல்லி போடுறோம். இப்போ உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து ஒரு கலரு கலரிடலாம். இப்போ கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு வரமிளகாய் 5 சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது ஆறிடுச்சு. இப்போ கூடவே அதே கடாயில் எண்ணெய் சேர்த்து நம்ம வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்து பூண்டும் சேர்த்துக்கிறோம். அதை ஒரு வணக்கு வணக்கிட்டு இப்போ நம்ம வச்சுருந்த வல்லாரைக்கீரையை சேர்த்துக்கலாம். வல்லாரைக்கீரை கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். கீரை ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. நம்ம நான் இப்போ ஒரு கப்பு ஒரு தேங்காய் சேர்த்துக்கிறேன். அதாவது ஒரு மூடி தேங்காய் சேர்த்துக்கிறேன். நமக்கு எவ்வளோ தேங்காய் தேவையோ அவ்வளோ தேங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே புளி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்த்து அதிக நேரம் வணக்க தேவையில்லை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சு கூடவே சேர்த்து இதையும் ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க.